ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 10 கவுண்டர் டாப் ஆர்கனைசர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சனில் வந்துட்டு இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து வச்சு அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வாங்க. என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. என்னோட சேனலுக்கு கண்டென்ட் பிடிச்சினா இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிறேன் ஃபியூச்சர் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆர்கனைசர் வந்துட்டு கார்னர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வச்சு கவுண்டர் டாப்பை ரொம்பவே வந்துட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பேஸ் சேவிங்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வந்து வாங்கினேன். நான் காமிச்சிட்ருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 2 லேயர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்துட்டு ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 3 லேயராக வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கார்னரில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆயில் கேன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இன்னொரு சைடில் வந்துட்டு இந்த கார்னர் ஷெல்ஃப் வந்து வச்சுட்டேன். நல்லாவே வந்து ஸ்டெடியாக சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இது. ஸோ இதில் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து பார்க்கவும் வந்துட்டு நீட்டாக ஆயிடுச்சு. ஸோ ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலெல்லாம் வந்துட்டு கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்துட்டு நம்ம நிறைய கண்டெய்னர்ஸும் வந்து ஸ்டோர் பண்ணலாம். நான் ரொம்ப மெஸ்ஸி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 4 கண்டெய்னர்ஸ் தான் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் கிளாஸ் தான் வந்து வச்சுருக்கேன். ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலுமே வந்து வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா மசாலா டப்பாஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ 2 கண்டெய்னர் வச்சாலுமே வந்துட்டு ஒன்றும் ஆகலை. அடுத்தது வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஷெல்ஃபில் ஒரு பேஸ்கெட் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட கவுண்டர் டாப்பே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரிச்சாக வந்துட்டு மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராலி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சேரட் மாதிரி தான். இது ரொம்பவே வந்து ஒரு ப்ரிட்டியான கலெக்ஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்லா வந்துட்டு ஒரு ப்ளூவில் ஒரு கோல்டன் டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வீல் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஸோ இதையுமே வந்துட்டு நம்மளோட கவுண்டர் டாப்பில் தான் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் அமேசானில் தான் வந்து வாங்கினது. ஸோ ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னரில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம மேக் ஓவர் எல்லாமே வந்துட்டு பண்ணலாம். ரொம்பவே வந்து ப்ரிட்டியாக ஒரு லுக் வந்து கிடைக்குது பாருங்கள். ஸோ அடுத்து பார்க்க போகிறது கண்டெய்னர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டீ, சுகர், காஃபி கண்டெய்னர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட கவுண்டர் டாப்பில் வைக்கும் போது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கலரில் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப்பே வந்துட்டு ரொம்ப ரிச் லுக்காக வந்து கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டீ, காஃபி, சுகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்டீலால் மேட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலால் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்மளோட கவுண்டர் டாப்பில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து பார்ப்போம். ஸோ முன்னாடி காமிச்சதில் நான் அந்த சேரட், ஸோ அந்த சேரட்டில் தான் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ டீ, காஃபி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பின்னாடி வச்சுட்டு முன்னாடி சுகர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டால் அழகாக வந்து அந்த சேரட்குள்ளேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவும் நம்மளோட கவுண்டர் டாப் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு லோட்டஸ் ஆர்கனைசர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசர். ஸோ இதில் வந்து 2 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா லோட்டஸ் ஷேப்பில் இருக்கும் இந்த ஆர்கனைசர் இது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தாமரை வந்து நல்லா விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம மண்பானை அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் நம்மளோட கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது ரொம்பவே அந்த டேக்கப் பீஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து வச்சுருக்கேன்.
இந்த தாமரை மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கனைசரை நான் வந்துட்டு ஒரு காப்பர் பானையை தான் வந்துட்டு இந்த இது மேலே வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இது வந்து மண்பானைக்கு வந்துட்டு அவ்வளோ ஆப்டாக இருக்கும். இந்த லோட்டஸ் மாதிரி இருக்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பாட்க்கு நான் வந்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே ஒரு ப்ரெட்டியான கலெக்ஷன். இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் 120 அந்த மாதிரி தான் வாங்கினேன். அடுத்து பார்க்க போகிறது நம்மளோட கவுண்டர் டாப்பை இனிமே வந்து அழகு கூட்டுறதுக்கு இந்த காப்பர் ஜக்கும் டம்ளரும் தான் வந்து நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம காப்பரில் வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்பவே வந்துட்டு நல்லது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் மேலேயே இருக்கும் போது ஒரு டெக்கோ பீஸ் மாதிரியும் இருக்கும். நம்ம ரெகுலராகவும் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு செட்டாக வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜக் நான் ரெகுலராக வந்துட்டு எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி காப்பர் பாட்டில் என்கிட்ட முன்னாடி வந்துட்டு கிளாஸில் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு ஒரு காப்பரில் வந்துட்டு டம்ளர் வந்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்கா லுக் அப்படின்னு பாருங்கள். அடுத்த கவுண்டர் டாப் ஆர்கனைசருக்கு நம்ம வந்து சிங்க் ஆர்கனைசர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ சிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் இது. இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்குது. நல்லா ஒரு க்ரீனிஷ் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3-in-1 ஆர்கனைசர். ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவும் ஷேர் பண்ணுறேன். ஒரு டிவிஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நம்ம லிக்விடு ப்ரஷ்ஷு எது வேணாலும் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஹோல்டரில் வந்து நம்ம டாப் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பர்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நான் டீட்டெயிலாக வந்துட்டு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். நான் வந்துட்டு என்னோடய சிங்க் ஏரியாவில் வந்து வச்சுருக்கேன். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகிருச்சு நம்மளோட கவுண்டர் டாப்பில். அடுத்து பார்க்க போகிறது ஒரு சிங்க் ஆர்கனைசர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு சோப் டிஸ்பென்சர் தான். இது நம்ம சிங்க்கு கிட்ட வந்து வச்சுக்கலாம். இதில் ஒரு சக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சோப்பு இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த இதில் வந்து ஊற்றி வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நம்மளாம் கவுண்டர் டாப்பை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த க்ரிப் டேப் தான். இந்த க்ரிப் டேப் நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆணி எதுவுமே அடிக்காமல் சூப்பராக வந்துட்டு இந்த க்ரிப் டேப் வச்சு நம்ம நிறைய பொருளை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கமாண்ட் ஹூக் எதுவுமே வந்து நம்ம வந்து போட தேவை கிடையாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட கவுண்டர் டாப் வந்து டெய்ல்ஸாக இருக்கட்டும் இல்லை வால் ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டியிருந்தாலுமே பிரச்சனையாக கிடையாது. நம்ம ஒரு சின்ன பீஸ் வந்து நான் இது வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து டபுள் சைட் டேப் மாதிரி தான் இருக்கும். டபுள் டேப் மாதிரி தான். ஸோ ஒரு பக்கம் வந்து நல்லா க்ளோ இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பீல் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து வந்துடும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நான் க்யூட்டான ஒரு டவல் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சேம் அந்த க்ளூலேயே வந்துட்டு மாட்டி வச்சுக்கலாம். சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசர் நைஃப் எது வேணாலும் இந்த க்ரிப் டேப் வச்சு மாட்டிக்கலாம் நம்மளோட கவுண்டர் டாப்பில். ஸோ ரொம்பவே வந்துட்டு நீட் லுக் வந்து கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிறது இந்த க்ளீனிங் ப்ரஷர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ளீனிங் ப்ரஷர்ஸும் நான் வந்து சிங்க் ஏரியாவில் இருக்கிற அந்த ஆர்கனைசர்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா வந்துட்டு ஒரு ப்ராஸ் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரஷ். அடுத்தது வந்து நைலான் ப்ரஷ். ஸோ இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவுண்டர் டாப்பை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்க் ஆர்கனைசரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்க்க போகிறது சூப்பரான செராமிக் ஜாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட கவுண்டர் டாப்பை இன்னியுமே அழகுபடுத்துறதுக்கு இந்த செராமிக் ஜாஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பவுடர் சால்ட்டும் ராக் சால்ட்டும் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹாட்பாட் ஹோல்டர் மேலே இந்த இதை வச்சுக்க போகிறேன். ஸோ என்னோடய கவுண்டர் டாப்பில் நான் என்ன மாதிரியெல்லாம் ஆர்கனைஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த 10 விதமான ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் வந்துட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.